ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படி திருச்சி வரைக்கும் போயிட்டு வரலாம். திருச்சி ஒரு சுற்றி காட்டுறேன், எங்கே போயிட்டுருக்கோம்னா திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் கிளைமேட்டை பாருங்கள், வீட்டுக்கு பாருங்கள். 11 மணிக்கு இந்த மாதிரி கிளைமேட் இருக்குல்ல சாத்தாங்குளத்தில், அப்புறம் தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படியே நீ அடுத்து அப்படியே ஒவ்வொரு ஊராக போயிட்டு பாருங்கள் நம்ம ஊர் எடுத்துக்கலாம். இதான் நம்ம ஊர். போயிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு தரிசனம் கொடுப்பாங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். தெரியாது நீங்கள் எங்கே போகிறவங்களை தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நம்ம பயில எந்த ரோடாக இருந்தாலும் ஒரே மீதி தான். பைக்கில் போகும்போது எல்லோரும் ஜாக்கிரதையாக போங்க. ரோடே தெரியல, ரோடு தெரியாத ரோட்டில் இந்த மாதிரி போகிறாங்க. நம்ம ஊர் ரோடு ரொம்ப இருக்குது. மாடு ஆடு எல்லாம் ரோட்டில் மேயுது. எல்லாம் அத்தனை திருச்சூர் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. இப்போ என்னாச்சுன்னா அங்கே போலீஸ்காரன் இருக்கிறான். அவங்களுக்கு இல்லாமல் எல்லாம் ஹெல்மெட்லாம் நீட்டாக போட்டுக்கோ, லைட் வகையாக நாங்கள் போயிட்டுருக்கோம். கோயில் வாசல் வந்தாச்சு. கோயில் வாசல் தாண்டி இப்போ நாங்கள் இதை பாருங்கள் சப்பரம். இந்த தேர்களுக்கு தான் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன வந்த இடத்துல பார்த்தா என்னாச்சுன்னா ரோட்டில் கழிவு நீர் வந்து போகிற வழி இல்லாமல் ரோட்டில் கிடக்குண்டு ஊர் மக்கள் மறியல் பண்ணிட்டாங்க. நாங்களாம் நின்றுட்டு பஸ்ஸில் எல்லாம் நின்று படிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆஃபீஸர்லாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை முடித்து அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்பிவிட்டாங்க. இங்கே 2 மணி நேரம் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸர் வர வரைக்கும் விட மாட்டோம் யாரையும் அப்படிங்கிறத பேசி கொஞ்ச நேரம் கழித்து ஆசை ஆஃபீஸர் இப்போ வருவார் பாருங்கள். வந்துட்டார். வந்து இறங்கி பேசி அப்புறம் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சி போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே பாருங்கள் கடற்கரையில், கடற்கரையில் பாருங்கள் ஜோசியம் பார்க்குற ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாரு. அந்த பக்கம் கடை கட்டுறனெலாம் அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் யானை யானை நிற்கிற இடத்த பாருங்கள், உள்ளே போய் எடுக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வெளியிலும் எடுத்தோம். வெளியிலும் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக கோயிலை சுற்றி பார்ப்போம். கோயிலை சுற்றி பார்த்தோம். நம்ம பயில ஒரே செல்ஃபி எடுத்துகிட்டே இருந்தானவன். ரைட்டு ஆன்லைன்லாம் எடுக்க வச்சுட்டு அப்படி கோயிலை பாருங்கள் பார்த்தீங்களா. கோயில் கோபுரத்தை பாருங்கள். சரி அப்படின்ட்டு அப்படி கொஞ்சமாக அப்படி வெளியே வந்து போலடாங்க போய் இவனுக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு வர மாட்டேன்ட்டானுங்க. சரி கடைக்கரைக்கு போய் கடைக்காரில் பார்த்துட்டு இருந்தோம். கடைக்கரையில் வந்து ஒரு இது நடந்துகிட்ருந்து, சும்மா டூர் மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தானுங்க பசங்களாம் நிறைய பேர். பார்த்துட்டு போட் வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லோரும் போட்டுக்கு போட்டில் போய் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? போட்டில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா போட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.